வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அரிசி விற்கிற விலைக்கு இதை தூக்கி போட முடியுமா? சாதம் நம்ம வீட்டில் பழைய சாதம் மீந்துடுச்சுன்னா இந்த டிஷ்ஷஸ் செஞ்சு பாருங்கள். சிம்பிளான டிஷ். இந்த பழைய சாதத்தை சாப்பாடு நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளுக்கு பதிலாக ஆப்ஷனலாக நீங்கள் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம், சீரகம், வெங்காயங்க. வெங்காயத்தை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஓமம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓமம் வந்து வாசனையாக இருக்கும். அப்படின்னு எள்ளு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டில் பிளாஸ்டிக் கவரில் சின்ன சின்னதாக பால்ஸை எடுத்து ஸ்பூனில் கூட எடுத்து வச்சுடுங்க. நல்லா வெயிலில் காயணுங்க. ஒரு நாலஞ்சு நாளைக்கு நல்லா, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு அஞ்சாறு நாள் காஞ்சதுன்னா இந்த மாதிரி முறுமுறுன்னு ஆகிடும். முறுமுறுன்னு பாருங்க எவ்வளோ நல்லா காஞ்சிருக்குன்னு. இதுக்கு எப்படியும் நம்ம ஒரு 5-6 days வெயிட் பண்ணணுங்க. இந்த மாதிரி ஒரு மொட மொடனை நம்ம வத்தல் போடுறோம் இல்லைங்களா. சிம்பிளான ஒரு மீந்து போன சாப்பாடில் வத்தலுங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதை நம்ம எண்ணெய் காய வச்சு எண்ணெய் நல்லா காயணுங்க. காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. பாருங்கள் நல்லா எப்படி பொரியுதுன்னு. அவ்வளோதாங்க. சிம்பிளான வத்தல். இதை நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம். இல்லை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸு, இதில் வெங்காயம் இந்த ஊமம் அதெல்லாம் இருக்கிறதுனால காரமும் இருக்குது. நீங்கள் வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கும் போது. அவ்வளோதாங்க. நம்ம வேண்டான்ட்டு கீழே தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி. இது நம்ம எல்லார் வீட்லேயுமே நடக்கிறது இருக்கும். மீந்து போச்சுன்னா இனிமேல் நம்ம சாப்பாட்டை கீழே தூக்கி போட வேண்டாங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குன்னா. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜெயஸ்ரீ ராஜேஷ் ஜிஜே கலெக்ஷன்ற சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.